ஹே யூ வெல்கம் பேக் டு மை சேனல் புக்ஸ் வித் அபி அண்ட் நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ஆஷஸ் அண்ட் த ஸ்டார் கர்ஸ் கிங் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி நாவலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா கேரிசா ப்ராட்பெண்ட் அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேண்டசி நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, சீரீஸாகவும் நிறையா எழுதியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸும் இருக்கும். நான் இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெண்டு புக்ஸ் மட்டும் படிச்சிருக்கேன். அந்த Book-1 வந்து பார்த்தோன்னா தி சர்பன் அந்த விங்ஸ் ஆஃப் த நைட் அப்படின்னு படிச்சுட்டு அதுவும் வந்துட்டு நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேண்டசி நாவல் படிச்சிருந்தேன் அண்ட் அதுவும் வந்துட்டு என்னை டிசப்பாயிண்ட் பண்ணலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. வேம்பயர்ஸ் இருப்பாங்க, ஹியூமன் இருப்பாங்க, அதான் அந்த வேம்பயர்ஸ் மாதிரி ஸ்டோரிஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வேம்பயர்ஸ் இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு விங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஹியூமன் வேற யாரோ ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், அதில் ஒருத்தவங்க தான் சர்வைவ் ஆகணும். ஸோ ஃபைட் எல்லாம் நிறையா போகும், நிறையா கிரியேச்சர்ஸ்லாம் வேற வேற கிரியேச்சர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஒரு ஃபேண்டசி நாவல் எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அதே மாதிரி தான் Book-1 எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிருந்துச்சு. அண்ட் இந்த செகண்ட் புக் வந்து தி ஆஷஸ் அண்ட் த ஸ்டார் கர்ஸ்ட் கிங்ல பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்துட்டு அதில் மாதிரி டோர்னமெண்ட் இருக்காது, பட் நிறையா ஃபேண்டசி நாவலில் என்னென்ன கொடுக்கணும், அந்த காஸ்டல் இருக்கும், ஒரு கிங்டம் இருக்கும், அது ஒரு வார் வரும், அந்த பேட்டிலில் வந்து ஃபைட் பண்ணணும், சேவ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்ஸும் இருக்குது. பட் இருந்தாலும் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் புக் இந்த புக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போணுச்சு. அண்ட் எண்டிங் ரீட் பண்ணுறப்ப ஓகே இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து அந்த செர்பன் அந்த விங்ஸ் ஆஃப் நைட் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சம்மரி வீடியோ இருக்குது, பட் இது வந்து Book-2 நம்ம ரிவ்யூ வீடியோ தான் போட போகிறோம். ஸோ அந்த புக்கோட கண்டினியூஷன் தான் இதில் வரும். இதில் அதில் மாதிரி இதுலேயும் மெயின் கேரக்டர்ஸ் ரெயின் அண்ட் ஒராயா தான். ஸோ அதில் வந்து அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு அதில் எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் சர்வைவ் ஆகிருப்பாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிங்டம் இருக்குது ரெண்டு பேருக்குமே, லைக் அது வந்து ஒராயா வளர்ந்ததெல்லாம் அந்த பிளேஸில் தான். ஓவராலாக இந்த கிங்டம் பேர் ஆபிட்ரேன்னு சொல்லுவாங்க அண்ட் அவங்க இருக்கிற பிளேஸை வந்து ஷிவ்ரிநாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் சின்ன வயசுலேருந்து ஒராயா இருப்பாள். பட் இப்போ அதே கிங்டம் அதே பேலஸில் அதே காசில் இப்போ ஒரு பிரசனர் மாதிரி இருக்கா, அவளை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. யாருன்னா அந்த ரெயின் கேரக்டர் தான், அவன் தான் ஹீரோ அண்ட் இவங்க தான் ஹீரோயின். ஸோ ஏன் அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு ரெயின் வந்து எப்படியோ இறந்து போயிருப்பான், பட் ஒராயா வந்து காப்பாற்றி திரும்ப உயிர் கொண்டு வருவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒராயாவோட அப்பாவே கொண்டுறான். ஸோ அவங்க தான் இதுக்கு முன்னாடி கிங்காக இருந்தாங்க, இப்போ வந்து இந்த ரெயின் கேரக்டர் கிங் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒராயாவுக்கு ரெயின் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருந்தா, பட் இப்போது அவங்க அப்பாவை கொண்டுட்டதுனால அவளுக்கு அந்த கோபம் இருக்கும், நம்மளை பிட்ரே பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் அவனை பிடிக்கவே பிடிக்காது. பட் மற்ற வேம்பயர்ஸ்லாம் எப்படின்னா இந்த பொண்ணையும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பாங்க. ஸோ ரெயின் வந்து அவளை கொன்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி அந்த பேலஸில் வச்சுருப்போம். ரெயின் வந்து எதுக்கு ஒராயாவோட அப்பாவை கொன்னாங்கன்னா, லைக் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ரூல் பண்ண வரைக்கும் அங்கே வேம்பயர்ஸ்க்கு தான் ஹை ப்ரையாரிட்டி. அவங்க ஹியூமன்ஸை வந்து ஈஸியாக ஹண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட பிளட்டை வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ்க்கு அங்கே ஒரு சேஃப்டி இல்லை. ரெயின்க்கு என்ன அப்படின்னா இந்த பிளேஸை வந்து சேஃபான பீஸ்ஃபுல்லான ஒரு கிங்டமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ரெயினோட ஆசை. ஸ்டார்டிங்கில் வந்து ஒராயாவுக்கு அது புரியாது, அவன் ஏதோ இப்படி அவங்க அப்பாவை கொண்டுட்டு பண்ணுறாங்களே அப்படின்ட்டு கோவத்தில் இருப்பாள். போக போக வந்து ஒராயாவுக்கு ரெயினோட அந்த ஒரிஜினல் அந்த குட் இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாள். ஸோ இதுக்கிடையில் என்ன ஆகிடும் அப்படின்னா ரெயின் வந்து எப்படி தான் இங்கே இப்போ அவன் கிங் ஆகிட்டான், ரூல் பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு நிறையா பவர்ஸ்லாம் இருக்கும், அவன் கிங் ஆனான்னா அவனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். ஸோ அவனை ஒருத்தன் வேம்பயராக மாற்றிருப்பான். ஸோ அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவனோட பவர்ஸ்லாம் இவனுக்கு வந்த மாதிரி, ஸோ இப்போ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான். பட் இருந்தாலும் அவன் கூட இருக்கிற மற்ற வேம்பயர்ஸ்லாம் ரெயினை பிட்ரே பண்ணி இவன் கிட்டேருந்து இந்த கிங்டம்மை பிடுங்கிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெயின் அண்ட் ஒராயா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிங்டம்மை திரும்ப இவங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்களுக்கு அவங்க வச்சுருக்கிறத விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஏதாவது ஒரு மேஜிக்கோ ஏதாவது ஒன்று தேவை அப்படின்ட்டு அதை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ரெயின் அண்ட் ஒராயா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்களோட கிங்டம் போயிடுச்சு, பட் இருந்தாலும் மற்ற வேம்பயர்ஸ்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேம்பயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒரு ஆர்மி மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஆர்மி மட்டும் இவங்களுக்கு போகாது, அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது பவர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் வேணும். ஸோ அதை தேடிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒராயாவோட அப்பா வின்சென்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாஸ்டில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இன்னொரு பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தேடி ரெயின் அண்ட் ஒராயா போயிடுவாங்க. அண்ட் ஃபைனலி என்ன ஆகுனா ஒரு பேட்டில்லாம் நடக்கும். பெரிய இங்கிட்டலேருந்து பார்த்தோன்னா அந்த ஷேடோ பான், அந்த டெட் பான், அந்த ஈவில் வேம்பயர்ஸ்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்மிஸ் இருக்கும். அண்ட் அவங்க 2 பவர்ஃபுல், அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நைட் பான் தான்,
அதில் வந்து ஹியாஜ் ரிஷான் வேம்பேஸ்ன்னு இருப்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹியாஜ் ரிஷான் வேம்பேஸ்லாம் எனிமீஸாக இருப்பாங்க, பட் இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட இதுக்கு முன்னாடி எனிமீஸாக இருந்தவங்க இப்போ அவங்கள வேற ஒருத்தவங்க உள்ளே வந்து வராங்க அப்படிங்கிற ஒட்டி இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாகி போருக்கு போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி ரெயின் அண்ட் ஒராயாவும் ஆக்சுவலி அவங்களும் ரெயின் பார்த்தோம் அப்படின்னா ரிஷான் வேம்பேர், அண்ட் ஒராயா பார்த்தோன்னா ஹியாஜ் வேம்பேர் அந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுமே பேசிக்காகவே அவங்களாம் எனிமீஸ் தான், காலங்காலமாக எனிமீஸாக இருக்கிறவங்க. பட் இப்போ உங்களோட இந்த நைட் பாண்ட் கிங்டம்க்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த போருக்கு போகிறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா அவங்களால வின் பண்ண முடியாது. ரெயின்க்கு வந்து பயங்கரமாக அதில் சண்டை போட்டு பயங்கர அடிபட்டு காயமாகி செத்து போகிற நிலைமைக்கு போயிடுவான். அண்டு அப்போது ரெயின் அந்த மாதிரி டைமில் ஒராயா போய் காப்பாற்றுவான். ஸோ இப்படி தான் போகும். ஃபைனலி அவங்களுக்கு வந்து இந்த நைட் பாண்ட் இந்த கிங்டம் அவங்களுக்கு கிடச்சிடும். அவங்க நினச்ச மாதிரி வாம்பயர்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாருமே சேஃபாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிங்டம்ல கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனலி இட்ஸ் அ ஹாப்பி என்டிங் தான் இந்த புக்கில். இது வந்து இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 600 pages மேலே இருக்குது. நான் அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம், சொன்ன வீடியோ போயிட்டே இருக்கும், பட் நான் எல்லாமே சொல்லலை. பட் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க நரேட் பண்ணது ஃபர்ஸ்ட் புக் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, இது கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தாலும் பட் இவங்க நரேட் பண்ண அந்த ஸ்டோரி நரேஷன் வந்து சூப்பராக போயிருந்துச்சு. இதில் ஒராயா அண்ட் ரெயின் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு தெரிஞ்சுப்போம். மோஸ்ட்லி வந்துட்டு எப்படின்னா இந்த ஆர்மிஸு பேட்டில் இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி போயிருக்கும். பட் அந்த நரேஷன் அந்த கிங்டம் எப்படி இருக்கும், அந்த காசில் எப்படி இருக்கும், அந்த சீக்ரெட் பாசேஜஸ்லாம் எப்படி இருக்கும், இவங்க எப்படி இவங்களை அட்டாக் பண்ணாங்க, அந்த பாஸ்டெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேண்டசி அப்படின்னா அதில் நிறையா கேரக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் போகும்ல. ஸோ அது வந்துட்டு இதில் நல்லா நரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதுதான். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த ஒராயா அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து ஹியூமன் அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு புக்கில் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த புக்கில் வந்து அவள் ஹியூமன் இல்லை, ஒரு ஹாஃப் வேம்பையர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவளோட பாஸ்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்றது அவளுக்கு தெரியாது. அவள் வந்து இத்தனை நாளாக அவள் ஒரு ஹியூமன் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாள், பட் சம்ஹவ் அவள் வந்து ஒரு வேம்பையர் அப்படின்னு இந்த புக்கில் தெரிஞ்சுப்பாள். ஸோ வேம்பையர் அப்படின்னா அவளுக்கு அந்த விங்ஸ் எல்லாம் வரும், அவள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிளிஃப்லேருந்து டைவ் அடித்து பறப்பா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியே பார்த்தோன்னா ஒரு எனிமீஸ் டூ லவ்வர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ எல்லா புக் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேஞ்சஸ் டூ லவர்ஸ் ஆகுறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டூ லவர்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறத விட நமக்கு அந்த எனிமீஸ் டூ லவர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நல்லாவே போகும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, பட் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த கரெக்டான ட்ராக்ல போய் ஹாப்பியான என்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வாம்பயர்ஸே வந்து நிறைய டிவைட் ஆகி இருக்காங்க. அதில் இந்த நைட் பாண்ட்ல வந்து ஹியாஜ் ரிஷான் வேம்பேஸ்ன்ட்டு அவங்க காலங்காலமாக எனிமீஸ் அப்படின்றதே இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹியாஜ் வந்து ரூல் பண்ணுறாங்கன்னா அந்த கிங்டமில் ரிஷான் வேம்பேஸ் இருக்க முடியாது, அதே மாதிரி ரிஷான் ரூல் பண்ணுறாங்கன்னா அங்கே ஹியாஜ் வேம்பேஸை பார்க்க முடியாது. இப்போது ரெயின் அண்ட் ஒராயா பார்த்தோம்னா ஒருத்தவங்க ஹியாஜ் ஒருத்தவங்க ரிஷான் வேம்பேர், ரெண்டு பேரும் இத்தனை வருஷமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற ஒருத்தவங்க வேற இந்த ஷேடோ பான் நைட் பான் இவங்கெல்லாம் சாரி ஷேடோ பான் பிளட் பான் இவங்கெல்லாம் அந்த ஈவில் வேம்பயர்ஸ்லாம் உள்ளே வர விட்டு இவ்வளோ நாளாக எனிமீஸாக இருந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி அந்த கிங்டமை மீட் எடுக்கிறாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு ரீட் பண்ணவே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இந்த ஒராயா அப்படிங்கிற இந்த கேரக்டர் இருக்காங்க, மெயின் கேரக்டர். ஸோ அவங்களோட பாஸ்ட் என்னன்னு நமக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த பொண்ணுக்குமே தெரியாது, சின்ன வயசுலேருந்து அவள் எங்கே பிறந்தா எந்த ஊர் அவங்க அம்மா யார் எதுவுமே அவளுக்கு தெளிவாக தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வின்சென்ட் அப்படிங்கிற அவங்க அப்பா தான், அவங்க வந்து அவளோட அப்பான்னு கூட அவளுக்கு தெரியாது, ஏதோ தூக்கிட்டு வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாள். ஸோ அவள் அப்படி இருக்கிற டைமில் அவள் ஹாஃப் வேம்பயர் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்குன்னு தெரியும், அதை அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னா ரெயின் அப்படிங்கிற நம்ம ஹீரோ தான். ஸோ அவங்க வந்து அந்த பாஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவான். ஸோ அவங்ககிட்ட ஹெல்ப்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு தான் அவங்களோட கிங்டம்மை இவங்க திரும்ப அந்த ஃபைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. 600 pages ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ அவ்வளோ விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, பட் எல்லாமே சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ போர் அடிக்கும், அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லலை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேண்டசி நாவல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த புக் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புக் வந்து உங்களை சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போய்டும், நம்ம எப்படா திரும்ப அந்த புக்கை லைக் விட்டுட்டு போனாலும் ஒரே சிட்டிங்கில் படிக்க முடியாது, பட் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் திரும்ப அந்த புக்கை நம்ம எப்போ படிப்போம் அப்படிங்கிற அந்த அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் செகண்ட் புக் வந்து கொஞ்சம் லைட்டாக போர் அடித்த மாதிரி இருந்தது, பட் சம்ஹவ் எப்படியோ படித்து முடிச்சுட்டேன். அண்ட் என்டிங்லாம் அந்த ஃபைட்டெல்லாம் வைக்கிறாங்கல்ல, ரெண்டு ஆர்மிஸ்லாம் போகிறாங்க ஃபைட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் ரீட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் செகண்ட் புக்கும் எப்படியோ படித்தாச்சு. இது ஆக்சுவலி நான் வந்துட்டு லாஸ்ட் இயர்
December 2023 படிச்சுட்டு இருந்தேன். அதை ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருந்தேன். 600 pages இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்ட் இப்போது January 2024 திரும்ப ரிமைனிங் பேஜஸை கண்டினியூ பண்ணேன். இந்த போர் அடிச்சு சரி இந்த புக்கு வேணாம் விட்டுடலாம் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் திரும்ப எப்படியோ எடுத்து படித்தேன். பட் நல்லா இருந்தது, படித்து முடிச்சிட்டேன். அண்ட் இதில் 3rd book 4th book அதெல்லாம் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.